சான் ஜார்ஜ் மறுபடியும் இன்னைக்கு ஒரு புது வீட்டில் வர இந்த வீட்டில் அட் லாஸ்ட் நம்ம வந்து நினச்ச ஃபார்ம் அதாவது நம்ம வந்து எதுக்காக வந்து ரெண்டு மூணு வீடியோஸ் நம்ம வந்து வெயிட் பண்ணி சின்ன சின்ன ஃபார்ம்ஸ் கட்டியிருந்தோமோ அதுக்கான நேரம் வந்து விட்டது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து க்ரீப்பர் ஃபார்ம் தான் ஒன்று பண்ண போகிறோம் இதுக்கு முன்னாடி வந்து கிரீப்பர் ஃபார்ம் நான் பண்ணதே கிடையாது என் மைண்ட் கிராஃப்ட் ஹிஸ்ட்ரீலே நான் பண்ணது கிடையாது ஸோ அதனால் குவைட் எக்ஸைட்டட் அபவுட் தேட் நான் எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படின்றதும் தெரியல லெட் சி ஃபைண்ட் அவுட் பார்க்கலாம் ஸோ இப்போ தான் வந்து சேனலுக்கு புதுசாக மறுதான் லைக் பண்ணுங்கள் ஷேர் படுங்க சப்ஸ்கிரைப் படுங்க மருதராம லைக்கு ஷேர் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு கரெக்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் கண்டிப்பாக வந்து நிறைய பேருக்கு பேசுகிறேன் நிறைய பேர் வருங்க மறுதராம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் படுங்க ஓகே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த போன வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு தான் தெரியுமா நம்ம வந்து பேம்பு ஃபார்ம் ஒன்று வெற்றிகரமாக பண்ணியிருந்தோம் நைஸ் நல்லாவே கிடச்சிக்கிட்டு இருக்கா அது ஸ்லோவாக இருக்குது நம்ம போன் மீல் வச்சால் நல்லா வரும் ஸோ எஸ் திஸ் இஸ் அவர் பேம்போ ஃபார்ம் அழகாக நீட்டாக பக்காவாக ஒர்க் ஆகுது இப்போ வந்து க்ரீப்பர் ஃபார்ம் எடுக்கிற இடத்துக்கு போவோம் அப்படியே சைட்லேயே வந்து நம்ம வில்லேஜர் ஃபார்மு செக் பண்ணவே இல்லை கரெக்டாக அவங்க உயிரோடு இருக்காங்களா என்ன நிலம அப்படின்றத பார்க்கல இப்போ அப்படியே கையோட அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் க்ரீப்பர் ஃபார்மாக ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ க்ரீப்பர் ஃபார்மும் வில்லேஜர் ஃபார்மும் கிட்டத்தட்ட கொயிட்டா ஆப்போசிட்டில் இருக்கும் தோ இங்கே வந்து இந்த பிளைன் இடம் இருக்கா செஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா இந்த இடத்துல இதுலேருந்து வில்லேஜர் ஃபார்ம் வரப்போகுது ஐ மீன் க்ரீப்பர் ஃபார்ம் வரப்போகுது மெட்டீரியல்ஸ் அங்கே ரெடியாக இருக்குது ஸோ இப்போ வந்து இந்த வில்லேஜர் ஃபார்மில் இந்த மண்டையை வளர்ந்துட்டானா இல்லையான்றதை மட்டும் நம்ம செக் பண்ணிட்டு என்ன நிலமை அப்படின்றத பார்ப்போம் வாங்க என்ன ஆச்சு ஓகே இந்த பெரு கீழே ரெண்டு பேர் வந்திருக்காங்க ஓகே இங்கே எல்லாம் பக்காங்க நம்ம நினச்ச மாதிரி எதுவும் அசபாவை இதை வந்து நடக்கலை நம்ம என்ன பண்ணா பண்ணால் கிரீப்பறிக்கிப்போம் வந்து வெடிச்சு தொலைஞ்சிருக்கோம் அப்படின்னு நினச்சா இங்கே வந்து ஆல்ரெடி ரெண்டு பேர் இருக்காங்க பாத்தீங்கன்னா தெரியும் ரெண்டு வில்லேஜஸ் வந்திருக்காங்க ஸோ இப்போ நான் பட்டன் அழுத்தினா வேணுன்றவன் வந்து ஒருத்தன் வந்து இங்கே வந்துடுவான் ஸோ நம்ம வந்து எடுத்துகிட்டு போய்க்கலாம் இப்போ ரெண்டு வில்லேஜர் நமக்கு ஸ்டாக்கில் ரெடியாக இருக்காங்க ஸோ இவங்க வந்து தேவைன்ற ப்ரீடிங்கும் பண்ணிப்பாங்க ஓகே இது வந்து பர்ஃபெக்ட்டாக இருக்காங்க இங்கே தான் இருக்கா அதுவும் இல்லை ஓகே ஃபைன் ஸோ எஸ் லைக் பண்ண லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணும்போது ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லெட்ஸ் கோ ஃபார் க்ரீப்பர்ஃபார்ம் கிரீப்பர் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா குவாய்ட் கஷ்டம்னு சொல்ல முடியாது குவாய்ட் ஈஸின்னு சொல்ல முடியாது கொஞ்சம் பொறுமை வேணும் அவ்வளோதாங்க இங்கே பக்கத்துலேயே லாவா கிணறு இந்த லாவா இருக்குது ஓகே நமக்கு வந்து லாவா ரிசஸ் இருக்குல்ல அந்த இடத்துல தான் வந்து இருக்கேன் இங்கே தான் கொஞ்சம் நேரத்தை நீட் பண்ணி பெருசாக வச்சிருக்கேன் இங்கே தான் வந்து கட்டப்போகிறேன் ஆர் த மெட்டீரியல்ஸ் நமக்கு ரெக்குவயர்டாக இருக்க போது ஸோ இதில் தேவையே இல்லாததைத்தையும் நான் வந்து வைத்து விடுகிறேன் ஸோ இப்படியும் தேவையில்லை அதனால தான் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின் அஸ் சிஷுவல் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் கட்ட போகிறோம் குழி தோண்ட இல்லை நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் கட்ட போகிறோம் ஸோ அது வந்து தேர்ட்டீன் பை ஃபைவ் அப்படின்ற கல்குலேஷனில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன்ஸ் வந்து வைக்க போகிறோம் என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன் ஸ்டாக் காபிள் ஸ்டோன் இருக்குது இல்லையா ஸோ இதை வச்சுட்டு ஆற பாவி நைட்டாகதா பெட்டு கொண்டு வந்திருக்கலாம் சரி ஓகே ஸோ இப்போது இப்போ நான் போயிட்டு பெட்டை உடச்சிட்டு வந்துடுறான்வான்னு பார்க்குறேன் ஓகே பெட்டை நான் உடச்சிட்டு வந்துடுறேன் தூங்கிட்டு பெட்டை உடச்சிட்டு நம்ம இங்கே வந்துடலாம் சூ ரீரஸ்பான் போய்ட்டு செக் பண்ணியாச்சு இப்போ பகலாக ஆயிடுச்சு ஓகே ஸோ இப்போ வந்து அந்த பில்டிங் பாக்ஸ் சொன்னேன் பதிமூணு இன்ட்டு ஃபைவ் அப்படின்ற கால்குலேஷன்ன்றதுனால ஸோ ஐ கோ வித் திஸ் சைடு பதிமூணு ஸோ இது கொஞ்சம் லென்த்தியாக இருக்காதுனால தான் ஸோ தேர்ட்டீன் பாக்ஸ் ஓகே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் தேர்ட்டின்னால் அப்போ இங்கே வந்து ஃபைவ் வரணுங்க சரியா ஒன் ஓ சாரி இந்த ஷேப்பில் வரக்கூடாது ஒன் டூ வச்சுருங்க த்ரீ ஃபோர் ஃபைவ் நான் சொல்கிற மாதிரி ஓகே த்ரீ ஃபோர் அதுக்கப்புறம் ஃபைவ் ஓகே மறுபடியும் இந்த சைடு ரிவர்ஸில் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் தேர்ட்டின் பிளாக் வந்து இந்த சைடு இந்த பொசிஷனில் எம் ஷேப்பில் பார்க்குறப்போ உங்களுக்கு மைண்ட் கிராஃப்ட் அப்படி நம்ம எம்மில் போட்டால் எப்படி இருக்கும் தூரத்தில் இருந்து பார்த்தா எம் ஷேப்பில் இருக்கணும் ஸோ அதே மாதிரி நீங்கள் வச்சுக்க போகிறீங்க இந்த சைடு வந்து போய் எத்தனை பிளாக் ஒன் டூக்கு அப்புறம் தேர்ட்டின் ஆரம்பிக்குதா ஸோ மாதிரி இப்போ இங்கே ஒன் டூ போட்டிருக்கேனா ஏன் இருங்க வரேன் ஒரு நிமிஷம் ஒன் டூ த்ரீ போட்டிருக்கேன் ஆ ஓகே ஒன் டூ த்ரீ அப்போ இங்கேருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேர்ட்டீனை வந்து கவர் பண்ண போகிறோம் ஸோ சிம்பிளுங்க அதே மாதிரி தான் நம்ம வந்து இங்கே என்ன பண்ணியிருக்கோமோ அதே அசிஷல் தான் இங்கேயும் பண்ண போகிறோம் ஸோ அந்த தேர்ட்டின் பிளாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கவர் பண்ண போகிறோம் அவ்வளோதான் சிம்பிள் ஒரு ஒரு பாக்ஸ் இந்த இந்த கண்டெய்னருக்குள்ளே தான் இது வரப்போகுது அப்படின்ற ஒரு கால்குலேஷனுக்காக நம்ம வந்து எம் ஷேப்பில் போத் ரெண்டு சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா எம் ஷேப்பில் இருக்கணும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்துட்டோமா இங்கே ஒன்று ரெண்டு இங்கே அதுக்கப்புறம் இங்கே ஸோ அங்கேயே வந்து இங்கே ஓகே கரெக்டாக தானே வச்சுருக்கேன் ஒன்று ரெண்டா ஸோ என்ன இன்னத்தனா வருது தப்பு 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 தப்பாக தப்பாக கட்டிட்டேன்னா சூப்பர் ம் அவன் அழகாக கட்டுறாங்க இங்கே வந்து மூணு ப்ளாக் வருது ஆக்சுவலாக அவன் அதில் ரெண்டு தான் வருது ஸோ அப்படி வரக்கூடாது நான் என்னமோ தப்பு பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன் இங்கே ரெண்டு வச்சுருக்கேன் ஓகே இங்கே ஒன்று ஒன்று ஓகே இங்கே ஒன்று வருது இங்கே ஒன்று அதுக்கப்புறம் ஒன்றா ரைட்டுங்க ஐயோ கிளைமேட் அருமையான கிளைமேட்டில் ஓகே அதுக்கப்புறம் இங்கே மஜாப்பா நோ 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 டோன்ட் டூ பிரதர் ஆ ஓகேவா புரியுதா கரெக்டாக இருக்கா கரெக்டாக இல்லைன்னு தான் எனக்கு நினைக்கிறேன் ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இரு கரெக்டாக தானே வச்சுருக்கேன் ஐயோ குழம்புதுக்கா குழம்புது ஆ ஓகே இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒன்று ரெண்டு மூணு அப்படியே போகுது இங்கே மூணு இங்கே இப்படி வரணுமா இப்படி வரணுமா ஃபஸ்ட்டு இங்கே இதை உடச்சி விட்ருவோம் இங்கே வராது ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சா நம்பர்த்துனா இங்கே வர வரல வரல தப்பு 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 இப்படி வராது தேர்ட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் எப்பட்றா கட்டின இது இந்த வியூ ஏங்க இந்த கால்குலேஷன்லாம் பெரிய நமக்கு இது கட்ட வர மாட்டேங்கிறீங்க நான் ஈஸியாக நிறைய பேர் கட்டிடுறேங்க இங்கே போகிறேன் கிராஸ் பிளாக்கில் வந்து இப்படி வச்சுருக்கேன்னா அப்போது இந்த கிராஸ் பிளாக்கில் இங்கே ஒன்று இதை உடச்சிட்டு யூ யூ நான் போய் தூங்குறேங்க இடி இடிச்சு செத்துற போகிறேங்க நான் தண்டஸ்டான் பார்த்தாலும் நமக்கு பயம்பா ஓகே தூங்குப்பா ஆ என்னங்க இப்படி மழை பெய்யுது ஃபார்ம் கட்டலான்னு பார்த்தா இப்படி மழை அடித்து ஊற்றிக்கிட்டு இருக்குது வில்லேஜஸ் ஃபார்ம் வேறு கிட்டே இருக்குது க்ரீப்பர் கீப்பர் போய் வெடிச்சுக்கிட்டு இருப்போகுது அது வேறு பயமாக இருக்குது இல்லை நம்ம கட்டிக்கிட்டு இருக்க ஸ்ட்ரக்சர்லேயே வந்தால் நே என்ன பண்ணுறீங்கன்னு நே அப்படின்னு வந்துடுற போகுது நானே ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கேன் இல்லை கரெக்ட்கா இப்போ கரெக்டாக இப்போ கரெக்டாகங்க ஃபைனலி ஃபைனலி ஐட் நண்டு நீ முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சு முடிஞ்சிச்சு ஸோ இப்போ என்ப்போ இந்த ஃபைவ் கணக்கு கால்குலேஷன் ஆகணுங்க இருங்கப்பா ஆ ஏ பாருங்க இந்த பிளாக்கை விட்ருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஓகே அதுக்கப்புறம் இங்கே ஒரு பிளாக் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு லைன் போடுறோம் நம்ம ஒரு லைன் மிக்ஸ் முன்னாடி போட்டோம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை சரி இது உடச்சிடலாம் உடச்சிடலாம் அதான் அந்த ஈக்குவேஷனாக வரலாது ஓகே ஸோ லைக் பண்ண வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுறதும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அகைன் அந்த இடத்துக்கு போன பிறகு எம் ஷேப் போடுறோம் தேர்ட்டின் பிளாக்ஸ் கேல்குலேஷன் நம்ம வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது எதுவும் கரெக்டாக வேணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஓகே கரெக்டாக இருக்கா இப்போது ஒன் டூ வேறு எக்ஸ்ட்ரா வைக்கிறதுனால தாங்க குழப்பமே ஆகுது ஓகே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் த்ரீ ஃபோர் ஃபைனலி எஸ் இன்னும் மறுபடி மூணு வருது ஏ தப்பாக வச்சுட்டாட்டா தப்பாக வச்சுட்டாட்டா ஓகே இங்கே இல்லை ஸோ இங்கே இங்கிருந்து அதுக்கப்புறம் இங்கே ஓகே உடப்பா ஆ அதுக்கப்புறம் இருந்து இங்கே அப்போ இந்த பிளாக்கு வராது ஓகேவா கிளியரா கரெக்டா கரெக்டில் பர்ஃபெக்ட் இல்லை ஃபைனலி இந்த ஷேப் கொண்டு வரது எனக்கு போதும் போது நான் அதுங்க ஓகே கரெக்டாக தாங்க போட்டிருக்கேன் ஓகே இப்போ வந்து இந்த பிளாக் வந்து ரெண்டு அதான் இப்போ வந்து ஒரு லேயர் போட்டோமா அனதர் லேயர் வந்து பார்த்திங்கன்னா போடணுங்க அதான் அவன் சொல்கிறான்ப்பில் அண்ணன் ஓகே அனதர் லேயர் போடணுன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்டோன்ஸ் வேணும் நான் எடுத்துகிட்டு வந்துக்கிறேன் ஸோ நம்ம அதனால தான் நிறையா ஸ்டாக் கணக்கில் கொண்டு வந்தேன் ஸோ இன்னொரு லேயர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே டூப்ளிகேட் மாதிரி போட போகிறோம் ஸோ அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை அப்படியே லைக் பட் லைக் பிடிக்க ஷேர் பிடிக்கிறது ஷேர் பிடிக்காது சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் சஸ்கிரிப் பண்ணணும் உங்கள் கரெக்ட் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ அதை கண்டிப்பாக போடுமே கண்டிப்பாக பார்ப்பாங்க ஸோ மறந்துராம லைட் எஸ் ஓகே டூ லேயர்ஸ் வந்து போட்டுட்டோம் இப்போ வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஹைட் ஆகிடுச்சு கரெக்டாக அந்த எம் ஷேப்பு மெயின்டெயின் ஆகுதான்னு எனக்கு தெரியல பட் ஆனால் லாங்லேருந்து பார்த்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ட்ராப் டோர்ஸ் இருக்கா ட்ராப் டோர்ஸை வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு சைடு ஃபுல்லாக வந்து பிளேஸ் பண்ணணும் அதான் எம்மோட பாதியிலேருந்து ஆக்சுவலாக அப்போ அதிலேருந்து ஃபுல்லாகவே வந்து ட்ராப் டோர்ஸை நம்ம வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம் ஸோ டூ த்ரீ ஸ்டாக்ஸ் இருக்குது ஸோ த்ரீ ஸ்டாக்ஸ் தேவைப்படாது பட் இருந்தாலும் நம்ம வந்து எடுத்து வைத்து கொள்வது நல்லது ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டோர்ஸை உள்ளே போயிட்டு நான் வந்து ப்ளேஸ் பண்ணணும் ஸோ அதனால் எப்படி நான் ப்ளேஸ் பண்ண போனேன்னு தெரியல ஸோ ஏதாவது பிளாக்ஸ் வந்து நான் கையில் வச்சுக்கிறேன் ஓகே ஒன்றா நம்பரை போட்டு இப்போ டோரை வந்து கீழே பார்த்த மாதிரி வைக்கணும் சரி ஓகே நான் அப்போ அப்படி சோரில் தான் போயணும் ஸோ எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரா ஐ மீன் இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்குல்ல ஸோ எல்லா இடத்துலையும் ட்ராப் டோர்ஸை நம்ம வந்து பிளேஸ் பண்ணிட்டே வரணும் கம்ப்ளீட்டாக இதை மூடிடணும் ட்ராப் டோர்ஸ் வச்சு இந்த இடத்த மூடுற மாதிரி நீங்கள் வந்து இமேஜினேஷன் பண்ணிக்கங்க ஓகேவா என்ன பயிடிக்கு ஓகே ஸோ அதுக்குள்ளே நான் வந்து அட முடிச்சா ஓகே இன்னும் கொஞ்சம் இருக்குது ஓகே அவ்வளோதானா எஸ் பார்த்திங்கன்னா எல்லா இடமும் கவர் பண்ணிட்டோம் ஃபுல்லாக நம்ம வந்து இது வச்சு டோர் வச்சு பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக கவர் பண்ணியிருக்கோம் ஸோ ஒரு டைம் வெரிஃபை பண்ணுறதுக்காக நான் வெளியே போய்க்கிறேன் ஓகே இந்த இடத்த உடச்சி போய்க்கலாமா ஓகே இந்த இடத்துல நான் வந்து ரெண்டு ஸ்டோன் வச்சுக்கிறேன் ஓகே ஃபைன் ஸோ இப்போ வந்து மேலே ஏறுறதுக்கு நம்ம ஒரு ஸ்டோன் வச்சுக்கணும் இல்லையா ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ட்ராப் டோர் வச்சு இந்த இடத்த மூடிருக்கேன் ஸோ இப்போ என்ன பண்ணணுன்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்லாப் இருக்குல்ல ஸோ நம்ம ஸ்லாப் வச்சுருக்கோம் இல்லையா மெட்டீரியஸில் ஸோ இந்த ஸ்லாப் வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த இப்போ வந்து அகெயின் ஒரு கவர் பண்ண போகிறோம் ஸோ சிம்பிள் அவ்வளோதாங்க ஸோ தான் உள்ளே நமக்கு வேலை நமக்கு இன் இக்ஸ்டீரியர் வெளியில் மட்டும் நம்ம இப்போ முடிச்சிட்டோம்னா முடிஞ்சு ஓகே இப்போ எல்லா இடத்துலையும் எங்கள் எங்கெல்லாம் ட்ராப்டோர் இருக்கோ அந்த எல்லா ட்ராப்டோர் மேலேயும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாப்ஸ் பிளேஸ் பண்ணுறோம் தம்பி வைப்பா ஓகே டோரில் மட்டும்தான் வைக்கணும் நம்ம வந்து வேறு இடத்துல வச்சிடக்கூடாது சரியா ஏன்னா வேறு இடத்துல வச்சுட்டோன்னா ஃபார்ம் வந்து பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகாது ட்ராப் டிராப்டோர்க்காக கவுண்ட்டுக்காக அதுக்கு தான் அந்த டோர் மேலே நம்ம வந்து ஒரு லேயர் மாதிரி போட்டது அதுக்காக தான் ஓகே ரைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ட்ராப் டோர் வச்சாச்சு அதுக்கு மேலே ஸ்லாபும் போட்டாச்சு ஓகேவா ஸோ இப்போ என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா உள்ளே போயிட்டு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கார்பெட்ஸ் வைக்கணுங்க ஸோ சிம்பிளாக தான் உள்ளே பயங்கர இருட்டாக இருக்கும் என்ன வேணாலும் நடக்கலாம் ஸோ அதனால் உள்ளே நம்ம போய்ட்டு கா கையில் வச்சாலும் இந்த ஷேடர் போட்டால் தான் யேஸ் ஒர்க் ஆகும் என்னங்க பேசுகிறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது உள்ளே எவனும் இருக்கக்கூடாதுன்னு வேண்டிப்போம் ஏஸ் பானிக்கின்னா ஆகிடாதீங்கடா இப்போதைக்கு டெம்ப்ரவரியாக நான் ஒரு டார்ச் வைக்கவா இப்போதைக்கு இப்போதைக்கு டெம்போ இது சரியா டெம்போக்காக கார்பெட்டுக்காக நான் வைக்கிறேன் அதுக்கப்புறம் ஃபார்ம் ஆக்டிவேட் பண்ணுறப்ப நான் வச்சேன் சரியா இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி கார்பேட்ஸ் வந்து ரெண்டு பிளாக் கேப்புக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா கார்ப்ரேட்ஸ் வைக்க போகிறோம் ஸோ ஒரு கார்பெட் வைக்கிறீங்க ஃபார்ன் எக்ஸாம்பிள் நான் இங்கே ஒன்று வைக்கிறேன்னா ரெண்டு பிளாக்கு ஒன்று ஒன்று ரெண்டு ஓகே அந்த மாதிரி ஸோ அப்போ இந்த சைடு வந்தீங்கன்னா இதோட ஓகே ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இப்போ மெட்டீரியல்ஸ் கொண்டு வரணும் இல்லையா ஸோ இதில் வந்து இந்த நடுவில் இருக்குல்ல அதாவது இந்த பிளாக்குக்கும் இந்த பிளாக்குக்கும் நடுவில் இருக்குது பார்த்திங்களா அந்த இடத்த வந்து நம்ம கிளியர் பண்ணணும் ஸோ அந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா க்ரீப்பர்ஸ் வந்து கீழே வேலை போகிறாங்க ஸோ அந்த இடத்த க்ளியர் பண்ணிட்டு ட்ராப் டோர் செட் பண்ண போகிறோம் வெச்சுமே நான் எங்கே சொல்கிறேன்னா இங்கே நைட் ஆகுதா கரெக்டாக நைட் ஆகுது நல்ல லெவலில் நான் உஷாராக ப்ரெடிக்ட் பண்ணேன் இல்லாட்டி ஸ்பானாக என் தலையை கொண்டு அப்படியே க்ரீப்பர் என்ன எனக்காக கட்டி வச்சிருக்கீங்களா இருங்க அப்படின்னு வெடிச்சு விட்ருவான் தூங்கிடுவோம் நம்மனால இந்த மாதிரி விஷயத்துலாம் ரிஸ்க்கே எடுக்கக்கூடாது டைமிங் கால்குலேட் பண்ணணும் ஓகே லைக் பண்ணும்போது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணும்போது ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகே உள்ளே போயிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து க்ளியர் பண்ணுறோம் டூ பை டூ பிளாக் இருக்கும் ஸோ இதை வந்து கிளியர் பண்ணுறோம் ஓகே ஓகே கிளியர் பண்ணிட்டோமா இங்கே வந்து ட்ராப்டோர்ஸ் நம்மக்கிட்ட பேலன்ஸ் இருக்கிற ட்ராப்டோர்ஸு ஸோ அது வந்து இப்படி இப்படி தம்பி 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 இப்படி தான் பண்ணக்கூடாதுன்றதுப்பா என்ப்பா அப்படி பண்ணுறீங்க ஆ ஓகே இப்படி க்ளோஸ் க்ளோஸ் என்ன சுற்றுது ஓகே அதுக்கப்புறம் இந்த சைடும் இப்படி 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 க்ளோஸ் 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 ஓகே ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேராக இப்படி இருந்து இங்கே வருது அப்போ வந்து இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டார்ச் வந்து பிளேஸ் பண்ணுறோம் பிளேஸ் பண்ணுறான்னா இதை வைக்கிறான் ஓகே ஸோ டார்ச் வந்து பார்த்திங்கன்னா இந்த வால் இருக்குல்ல இந்த ரெண்டு வாலில் தவிர வேறு எங்கேயுமே டார்ச்சை வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணக்கூடாது ஸோ கீப் இட் மைண்ட் ஓகே இங்கே ஒன்று இங்கே ஒன்று அவ்வளோ வேறு எந்த இடத்துலையும் வேண்டாம் நீங்கள் அப்புறம் இந்த சைடு ஆப்போசிட்லேயே வைக்கணுமான்னு கேட்டிங்கன்னா அது உங்கள் விருப்பம் தான் அது வந்து வைக்கிறது வைக்காததான் நம்ம இஷ்டம் தான் பட் நான் வச்சுக்கிறேன் இருக்கும் எனக்காக அப்போ இருக்கிற டார்ச்சை நான் எடுத்துகிட்டு போகிறேன் சரியா எனக்கு இந்த டார்ச்லாம் வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ எஸ் வேறு எங்கேயும் இல்லை ஸோ ஓகே மூணு மூணு கார்பெட் வச்சுருக்கேன் ஸோ இப்போ இந்த இடத்த வந்து கிளியர் பண்ணணும் ஓகே இன்னும் கொஞ்சம் கிளியர் பண்ணுங்கள் இந்த இடத்த ஸோ இங்கே தான் கீழே வந்து க்ரீப்பர்ஸும் தண்ணி ஃப்ளோ நம்ம செட் பண்ண போகிறோம் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஓகே இன்னும் ஒரு பிளாக் வந்து உடச்சிடுவோம் ஸோ உடச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து ஃபைவ் பிளாக்ஸ் டீப் போகணும் கிட்டத்தட்ட ஓகேங்களா அஞ்சு பிளாக்கு ஆழமாக போகணும் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு லேயர் இந்த லேயர் உடச்சிடுவோம் ஒரு லேயர் உடச்சிட்டு ஆ உடச்சேன்னா இப்போ இன்னும் அஞ்சு எக்ஸலண்ட் எந்த மெட்டீரியலுமே கொண்டு வராம இவ்வளோ தூரம் கீழே வந்திருக்கேன் ஓகே ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை இப்போ நான் போயிட்டு கொண்டு வந்துடுவேன் வெயிட் பண்ணுங்கள் தண்ணி ஊற்றணுங்க ஸோ தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எனி சைடு யோர் விஷ் தான் பட் ஆனால் அந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா லைக் அந்த ஃப்ளோ அது எங்கே ஸ்டாப் ஆகுதுன்றதை பார்க்கணும் ஓகே இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் இங்கே ஒரு பிளாக் ஊற்றுறோம் ரெண்டு தண்ணி பக் பக்கெட்டில் ஊற்றுறேன் சரி இப்போ கடைசி தண்ணி பக்கெட் எடுத்து இந்த சைடு ஊற்றுனேன்னா ஸோ நீங்கள் டிக் பண்ணிட்டே போனோம் விட்ச் மீன்ஸ் எந்த இடம் வரைக்கும் தண்ணி வந்து ஸ்டாப் ஆகுதோ அந்த ஃப்ளோ வந்து லிமிட் வந்து முடியுதோ அங்கே நம்ம வந்து ஒரு ரூம் கட்ட போகிறோம் ஸோ அதுதான் லூட்டிங் ரூம் அங்கேருந்து தான் நம்ம லூட்லாம் அடிக்கப் போகிறோம் சரியா ஓகே ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த இடத்துல எனக்கு வந்து முடியுது ஓகே ஸோ இதுக்கப்புறம் ஃப்ளோ வந்து வரதில்லை எனக்கு இதோடு வந்து ஸ்டாப் ஆகிடுது ஸோ அப்போ நான் என்ன பண்ணுன்னா இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ரூம் மாதிரி நான் வந்து கட்டிக்க போகிறேன் விட்ஸ் மீன்ஸ் எனக்கு போக வர எக்ஸிட்டாகவும் இருக்கணும் எனக்கு வந்து இந்த இடம் கொஞ்சம் இதாகவும் இருக்கணும் விட்ஸ் இப்போ பாருங்கள் இந்த இடம் இருக்குது ஸோ இப்போ இந்த இடத்த நான் இன்னும் கொஞ்சம் கிளியர் பண்ணிக்க போகிறேன் இது எனக்கானது இதுக்கப்புறம் இந்த இடத்துல நான் ஆகட்டும் என்ன வேணாலும் வச்சுக்கலாம் ஓகேவா ஸோ இப்போ இந்த பார்த்திங்கன்னா இந்த இடம் இருக்கா ஓகே ஸோ இந்த இடம் இருக்குது இப்போ இங்கே வந்து ஸ்டாப் ஆகிடுது ஸோ அப்போ இந்த இடத்த நான் வந்து ஒரு ரூமாக மாற்ற போகிறேன் ஸோ டார்ச்சை ஃபஸ்ட்டு வச்சுருவோம்ப்பா வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக மாற்றி வச்சு ஓரளவுக்கு நீட்டாக இருக்குது ஒரே ஒரு டார்ச் மட்டும் வச்சிருக்கேன் இப்போ இந்த இடத்துல ஃபாஸ்ட்டாக பொண்ணு கேஸ் டைம் இல்லை ஸோ வந்து இங்கே ரெண்டு செஸ்ட்டு ஓகே ரெண்டு செஸ்ட்டு வச்சிடலாம் கேம்ப் ஃபயர் இருக்கா இப்போ வச்சு கேம்ஃப் ஃபயர் ஹாப்பர் ஹாப்பர் வந்து செஸ்ட்டில் கனெக்ட் பண்ணுறோம் மூணு ஹாப்பர் வைக்கணும்னு அவசியம் இல்லை பட் நான் வைக்கிறேன் மேபி ஹி க்ரீப்பர் நிறைய வந்தேன் இந்த ஹாப்பருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேம்ப் ஃபயரை பிளேஸ் பண்ணுறோம் ஹாப்பருக்கு மேலே நோட் திஸ் பாயிண்ட் வரான ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ளாக்ஸ் உடச்சிட்டு இந்த ஃப்ளோ நிற்கிது அந்த ஃப்ளோ எண்டிங் பாயிண்டில் ரெண்டு பிளாக்ஸ் உடச்சிட்டு அங்கே பக்கத்தில் ரெண்டே ரெண்டு ஸ்லாப் மட்டும் வைக்கிறேன் வேறு எதுவுமே பண்ணல ஸ்லாப் மட்டும் வச்சுட்டு இப்போ இந்த இடத்த நான் என்ன பண்ண போகிறேன் கவர் வந்து ஃபுல்லாக வந்து கிளாஸால் கவர் பண்ண போகிறேன் சிம்பிள் ஓகே ஸோ இந்த ஹாப்பர் வரைக்கும் இட்ஸ் ஏதோ ஓரளவுக்கு இந்த சைடு நீட்டாக கிட்ட தான் கிளாஸ் காலி ஓகே பட் இருந்தாலும் ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா க்ளியராக கவர் பண்ணியாச்சு இங்கேருந்து வெளியே ஸ்கேப்பும் ஆக முடியாது நமக்கு செஸ்ட்டு ஓப்பன் ஆகும் அந்த ஒரு கான்செப்ட் தான் இப்போ நம்ம வெளியே போகிறதுக்கு வலி கண்டுபிடிக்கிறீங்க கிளாஸ் ஃபுல்லாக வச்சாச்சு இப்போ வந்து வேலை முடிஞ்சிருச்சு ஓகே ஸோ இப்போ வந்து என்ன நம்மளோட வேலை என்னென்னா இப்போ எப்படியாவது வந்து க்ரீப்பர் வந்து ஸ்பான் பண்ண வைக்கணும் ஸோ அதில் தான் ஸோ இப்போ நம்மளோட வேலை வெற்றிகரமாக முடிந்து விட்டது இப்போ வெளியே போகிறதுக்கு ஒரு வலி மட்டும் கண்டுபிடிச்சா போதுங்க அதாவது ஸ்டெப்பர் போட்டு போகணும் அது எந்த சைனி சைனி சைடு அது வந்து நம்மளோட விஷயம் தான் ஸோ எப்படி ஒரு நாள் போட்டுக்கலாம் எப்படி போகிறது இங்கே இந்த சைடுனால் லாவா இருக்குமா மேபி லாவா இருக்காதுன்னு நம்புகிறேன் ஐயோ லாவா வேறு பக்கத்தில் இருக்கானே என்ன பண்ணுறது சரி ஓகே எனி சைடு தானே நான் இந்த சைடே போய்க்கிறேன்ப்பா ஓகே லைக் பண்ணாமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணாமல் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் ஆனால் ஐயோ நல்ல லாவா கிட்டே தான் வச்சுருக்கேன் ஆனால் அதனால் நல்ல கரெக்டான இடத்துலங்க ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த இடத்துல நம்ம அடையாளத்துக்கு சம் டார்ச்சர்ஸ் இட் ஓகே இப்போ என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு கேட்டு நமக்கு வேணும் ஓகேவா ஸோ ரெண்டே ரெண்டு கேட்டு அந்த ரெண்டு கேட்டே வந்து பார்த்தீங்கன்னா இன்சைடு த ஃபார்ம் வந்து நம்ம கொண்டு வரணுங்க அவ்வளோதாங்க நம்ம வேலை எதுவுமே இல்லை ஸோ இப்போ வந்து ரெண்டு கேட்டை மட்டும் கொண்டு வந்துட்டு ஒரு கேட்டை ஒரு சைடும் இன்னொரு கேட்டை இன்னொரு சைடு வச்சுட்டா ஃபார்ம் வந்து வெற்றிகரமாக முடிஞ்சிருச்சு ஓகே ஸோ அவ்வளோதான் இதுக்கப்புறம் க்ரீப்பர்ஸ் வந்து ஸ்பான் ஆகுறதுல தான் எல்லாமே இருக்குது அதாவது இந்த ஃபார்ம் ஒர்க் ஆகுறதுலாம் எல்லாமே இருக்குது ஸோ ஒரு ஃபார்மை இங்கே இன்னொரு ஃபார்மாக ஆச்சு இன்னொரு ஒரு கேட்டை வந்து இந்த சைடு இன்னொரு கேட்டை இந்த சைடு நம்மக்கிட்ட ஆல்ரெடி இதுக்காக தான் கேட்டு நான் வந்து ஸ்டார்டிங்லேயே பிடிச்சேன்னு சொல்லணும்னு ஆசையாக தான் இருக்குது பட் ஓகே ஏய் படி கமான் நீ வந்து எனக்கு ஒரு அருமையான வேலை பண்ண போகிற கமான் ஒருவேளை இது மாப் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது க்ரீப்பர் ஃபார்மாக இல்லாமல் மாப் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா என்ன கேஸ் பண்ணுவீங்க என்ன பண்ணுறது எனக்கு அந்த டவுட்டு வேறு இருக்குங்க எங்கடா போச்சு ஃபார்ம் ஓகே இந்த சைடு ஸோ லைக் பண்ணாமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணாமல் ஷேர் பண்ணுங்க இன்னொரு கேட் வந்து நமக்கு எங்கே இதுக்கு தான் நம்ம ஐன் ஃபார்ம் கிட்டே ஒரு கேட்டை நிப்பாட்டி வச்சிருக்கோம் இல்லையா ஸோ அங்கே போய்க்கலாம் ஓகே இந்த பைபிளே வந்து இங்கேயும் பாட்டுவோமா எங்கேவா இங்கே வாங்க வாங்கி வாங்கி வாங்க வரமாட்டானோ வாடா இங்கே வா ஏ உள்ளே விழுந்துடாதா இங்கே வா இங்கே வாடா இங்கே வாடா இங்கே வாடா ஆ இருடா ஓல்டன்டா அப்போடா ஓகே சேஃப் ஸோ இவனை வந்து ஒரு சைடில் உட்கார வச்சாச்சு இவன் இன்னொரு கேட்டை கொண்டு வந்து இந்த சைடில் உட்கார வச்சுட்டா முடிஞ்சுங்க ஸோ கேட்டு 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 ஐயோ கிலோ விழுறேண்டா ஆ ஒரு கேட் இருக்குது ரெண்டு கேட் இருக்கணும்ல சரி ஓகே இப்போதைக்கு ஒருத்தனை மட்டும் கூடுவான் வெள்ளை கேட்டா வெள்ளை கேட்டு வெள்ளை கேட்டு வாங்க வாங்க போகலாம் நமக்கு வாங்கப்பா இங்கே வா ஏய் வா இங்கே வா இங்கே வா வராதா எங்கே இருக்கு இங்கே பாரு இங்கே பாரு இங்கே பாரு உள்ள கம் உள்ளா சாய் ஏய் நான் உளுந்துட போகிறேன்டா ஏன் வர மாட்டேங்குது ஓ லீஸ் வேணுமா இல்லை மீன் வேணுமான்னு தெரிலையே ஐயோயோ இது வர வரமாட்டேக்குதே என்ன பண்ணுவேன் வா 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 ஆ ஏ ஓல்டன் இப்படி வைப்பிடியும் இந்த சைடு இப்படி வா ஏய் யார்கிட்ட வெளியே போகுது இது ஏய் நீ எப்படி வெளியே போகலாம் ஹவு 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 இட்ஸ் பாசிபிள் கமான் படி ஏய் ஸ்டாப் ஸ்டாப் ஹியர் அவ்வளோதான் ஓகே இப்போ இந்த டார்ச் உடச்சிடணுங்க ஓகே இதுக்கப்புறம் ரெண்டு டார்ச் நமக்கு தேவையில்லை அட் த சேம் டைம் நம்ம இந்த ஓப்பனிங்ஸ் இருக்கு இல்லையா ஒரு ஓப்பனிங் இருக்கா ஸோ இதே வந்து நம்ம உடச்சிடணும் சி உடச்சிடணும் மீன்ஸ் க்ளோஸ் பண்ணிடணும் ஸோ எஸ் ஜலசமாதி ஃபார் கேட்ஸ் அப்படின்னு சொல்லணும் ஆசையாக தருக்கு படி அதுக்கப்புறம் இங்கே சுற்றி வந்து டார்ச்சஸ் ப்ளேஸ் பண்ணணும் ஸோ எந்த வித்த பாபு எதுவுமே ஸ்பான் ஆகக்கூடாதுன்றதுக்காக வி ஆர்க பிளேஸ் இட்ஸ் சம் டார்ச்சஸ் ஓகே ஸோ இந்த பிளாக் நான் இப்போ எடுத்துருவேன் ஏன்னா இப்போ நான் மேலே ஏற போகிறேன் ஸோ அதனால் ஒன்றும் இல்லை ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே ஏ ஸ்காஃப் ஹோல்டிங் இருக்கா எஸ் ஸ்காஃப் ஹோல்டிங் இருக்குது ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஸ்காஃப் ஹோல்டிங்கை வச்சு மேலே ஒரு எயிட்டி பிளாக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேலே போக போகிறோம் சிம்பிள் வெரி 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 சிம்பிள் எதுக்குன்னா இதுதான் ஏஎஃப்கே பாயிண்ட்டு நைட் டைமில் இன்னும் ஸ்பான் பண்ணுவாங்க ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா மிடில் மிடில் எது அப்படின்னு கண்டுபிடிக்கணும் மிடில் ஆஃப் த பிளாக் மேலே நான் ஒரு ஸ்லாப் வச்சுக்கிறேன் சே இதுதான் ஒரு மிடில்னு வச்சுப்போம் ஸோ இந்த மிடில் ஆஃப் த பிளாக் மேலே ஒரு ஸ்லாப் அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்காஃப் ஹோல்டிங்கை நம்ம அப்படியே அடிக்கிக்கிட்டே வரும் சரியா எயிட்டின்னு வச்சுக்குப்போம் அதாவது நம்மள்கிட்ட இருக்க கம்ப்ளீட்டாக இப்போ நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குன்னா ஒரு ஒரு ஒன் ஸ்டாக்கு மேலேயே இருக்குது சரி இது காலியாக அளவுக்கு நம்ம வந்து மேலே போய்ட்டு தாங்க சார் இது அப்படியே இது அப்படியே தட்டிகிட்டே இருந்தோன்னேங்களா இது பாட்டுக்கு மேலே போயிட்டே இருக்கும் ஸோ இது மேலே போய் எங்கே வந்து ஸ்டாப் ஆகுதோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மேலே போயிட்டு நம்ம வந்து ஒரு ஏஃப்கேஸ் ஸ்பாட் வந்து ரெடி பண்ணணும் ஓகேவா ஸோ இப்போ வந்து முடிஞ்சிச்சா இப்போ வந்து அடுத்தது இது ஸோ இது வரைக்கும் அப்படியே போயிட்டு 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 ஸ்கை லிமிட்ட இல்லையே ஓகே இப்போ மேலே போய்ட்டுமா ஸோ ஃபுல்லாக காலி எல்லா ஸ்கார் ஹோல்டிங்கும் காலி ஆகிடுச்சா இப்போ வந்து இது இதோட டாப்புக்குன்னு நம்ம போகிறோம் சாம்பிள் வெரி 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 சிம்பிள் ஸோ இப்போ டாப்புக்கு போயிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அழகா ஈஷ்யா நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ண போகிறோம் எனக்கே தெரில ஓகே இன்னுமா வருது எங்கடா போகிறோம் நம்ம இங்கே போகிறோம் நாமும் அத்தடி அத்தா வீ வீடுங்க வீடுங்க இருக்குங்க இருக்க சூசைட் பாயிண்ட் பண்ணலாமா செங்க ஆ சவையாக இருக்கு ஆஹா அருவையா இருக்கு ம் இப்போ என்னடா இறங்குற ஐயப்பா ஸ்டோனு கட்டணும்ப்பா ஸ்டோனு கட்டணும்ப்பா கீழே கீழே உழுதுறா அம்மன் ஜல்லி சேராதரா டேய் ஃபஸ்ட் பர்சன் வாடா ஏய் கீழே உழுதுரா ஓகே இப்போ எப்படி நான் ஸ்டோனு கீ எப்படிடா வைக்கிறது ஐயோ இதில் ஏஎப்கே பாயிண்ட்லாம் எப்படி பார்க்கட்டுவேன் ஓகே அவ போடா ஃபைனலி கண்டுபிடிச்சேங்க ஓகே வா வாத்திட இல்லைடா இப்படி இல்லைடா ஓகே இருங்க வரேன் நான் வந்து ஸ்டோனை கரெக்டாக வைக்கணும்ங்க ஆகி கட்டிக்கணும் ஓகே இருந்து வரேங்க வரேன் வரேன் ஓகே ஐயோ தம்பி 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 இருங்கப்பா கீழே விழுந்துடுறாரா ஐயோ ச என்ன கால கொடுமைங்க இருங்க ஒரு ஐடியா இருக்குது இருங்க வர வரேன் வர ஒரு ஐடியா இருக்குங்க ஐடியா அப்படி பண்ணுவோங்க இன்னும் ஒரு இடம் போப்பா ஆ இன்னும் ஒரு ஸ்டோன் ஆ இப்போ வந்து ஐயோ ஸ்கையில் ஆகாசத்தில் வந்து என்னடா ஆட்டம் வேண்டியிருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்குற எனக்கு புரியுது ஓகே ஆ ஓகே திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் எஸ் ஆ போடா ஃபைனலி எஸ் கரெக்டாக கட்டிட்டேங்க இப்போ வந்து இந்த பிளாக்ஸ் இருக்கட்டும் பரவாயில்ல இப்போ நான் வந்து எனக்கு நானே ஒரு ஜலசமாதி கட்ட போகிறேன் வீரம் ஒன்று கேட்டால் நீ அம்மா நீ எல்லாம் வா அப்படின்னு சொல்லிட்டு ரிலீக்ஸ் தப்பு தப்பாக பாடுங்க ஓகே ஜலசமாதி ஸ்டார்ட்டட் கோவிலுக்கு வச்ச தாய் தான் நீ நீ என்னடா பாட்டு இது அப்படின்னு கேட்காதீங்க ஏ வைடா அவ்வளோதானா ஓகே லெட்ஸ் டூ த ஜலசமாதி எஸ் லெட்ஸ் ஃபைட் ஃபார் டென் மினிட்ஸ் ஹியர் அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா போவோம் கீழே போவோம் ஸோ ஓகே ஸோ ரொம்ப நேரம் ஆகி விட்டதுன்னு நினைக்கிறேன் நானும் நைட் ஆகிடுச்சு விடிய புதிப்போ ஓகேவா ஸோ சன் ரைஸ் ஆகுது ஓகே ஆல்மோஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் கிட்டக்க பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேங்க ஆமாம் டென் மினிட்ஸ் பக்கம் பண்ணியிருப்பேன் பார்க்கலாம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சன் வீடியோ போகிறேன் ஓகே கீழே போகிறதுக்குள்ளே விடிஞ்சிரும் லெட்ஸ்கோ கீழே போய் பார்ப்போம் ஃபார்ம் வந்து ஒர்க் ஆகி இருக்கணும் இல்லைன்னா நான் காலி இந்த வீடியோ என்ன ஆகுன்னு எனக்கே தெரில ஓ ஃபுல்லி ஃபார்ம் ஒர்க் ஆகிடும் நம்புவோம் நைட் டைம்னால கொஞ்சம் அதிகமாகவே ஸ்பான் ஆகும்னு நினச்சேன் ஸோ அதனால தான் ஸ்டார்ச்சஸ் வந்து இருக்கேனா கிட்ட எந்த மாப்ஸும் ஸ்பான் ஆகக்கூடாது பட் ஆனால் ஃபுல்லி ஏகப்பட்ட பேர் ஸ்பான் ஆகி தொலைஞ்சிருக்காங்க பார்த்திங்கன்னா நம்மளோட அனிமல் ஃபார்மிங் வந்து எந்த ஒரு சேதாரமும் இல்லாமல் இருக்குது அதை தவிர மித்த எல்லா இடத்துலையும் ஸ்பான் ஆகியிருக்காங்க ஏன் குதிரைங்க எவ்வளோ ஸ்பான் ஆகுதுன்னு தெரில இந்த இடத்துல இல்லை பட் ஓகே ஃபைன் தான் பிரச்சனை இல்லை இன்னும் கொஞ்சம் விடியேட்டும்னு பார்க்குறேன் வெயிட் பண்ணுவோம் கொஞ்சம் விடியட்டும் படே வரட்டும் இவங்க எல்லாம் பொசுங்கட்டும் இருங்கடா இந்த க்ரீப்பர் இங்கே ஸ்பான் ஆகியிருக்காங்க மோனனி மட்டும் உள்ளே ஸ்பான் ஆகலடா சத்தடா அடின்னு எங்கே இருக்குது என்ட்ரி நம்மளோட நம்ம கேட்டு எங்கே ஓகே நம்ம கேட்டு அங்கே இருக்குது சரி ஓகே கீழே போ பகலும் ஆகிவிட்டது மாவான ஃபார்ம் மட்டும் ஒர்க் ஆகாம இருந்துச்சுன்னா செத்திங்களா அப்படின்ற நிலமை தான் இருக்குது ஓகே எதாவது ஓகே பூனை சவுண்டு கேட்குது ஃபுல்லி க்ரீப்பர் ஏதாவது பொசுங்கிற சவுண்டு ஓகே ஆ ஃபைனலி ஒர்க் ஆகிருக்குங்க இங்கே பாருங்க இங்கே ஒன்பது கன் பவுட்ரு வந்திருக்கு நைஸு ஏ வேற லெவல்ப்பா ஒர்க் ஆகுதுப்பா அதான் ஏஎஃப்கே நம்ம ரொம்ப நேரம் பண்ணால் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் கரெக்ட் ரொம்ப நேரம் லிட்டரில் ரொம்ப ரொம்ப நேரம் பட் ஆனால் கன் பவுட்ரு இருக்குது நான் கூட வேறு தான் இந்த ஜாம்பியோட கறி மீட் ஏதாவது இருக்குன்னு பார்த்தேன் நைஸ் ரேலி ரேலி நைஸுங்க வேறு லெவலுங்க பரவாயில்லங்க உண்மையாகவே பயங்கரங்க ஒர்க் ஆகுதே உங்களுக்கு வந்து காமித்து விட்டேன்னு கன் பவுடர் ஒர்க் ஆகிறது எனக்கு கண்ணு முன்னாடி கிரீப்பர் பசிங்க இருந்தாலும் நல்லா இருந்திருக்கும் பட் பரவாயில்ல எஸ் திஸ் இஸ் அவர் க்ரீப்பர் ஃபார்ம் மே வேறு மந்திர முந்திர மாந்திரிகத்தை கரைச்சு கொடுத்துமா போடாங்க எஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலி க்ரீப்பர் ஃபார்மை ஒர்க் பண்ண வச்சிட்டோம் ஒர்க்கும் ஆகுது ஸோ இதை வந்து ஃபியூச்சரில் நம்ம வந்து யூஸ் பண்ணி அடுத்த நம்ம வந்து ஆட்டோமேட்டிக் குட் ஃபார்ம் அதாவது ட்ரீ ஃபார்ம் தான் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து வெயிட் பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதான் இந்த கேம்ல இது எங்களும் பிடிச்சா நம்ம கிளங்கினேன் சரி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு இன்னொரு நாளில் வீட்டில் வந்து பார்க்கணும் எஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை கிஸ் பை 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 பாய்